நம்ம எம்சிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் என்னும் மொழி மூலம் இணையும் அனைத்து தமிழ்நாடு உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மொபைல் தருவீங்க, இல்லை உங்கள் லவர்கிட்ட வந்து மொபைல் தருவீங்க. அப்படி தரும்போது அவங்க வந்து உங்களோட ஃபைல்ஸ் நிறையா தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த விஷயங்கள் சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் அதிகமான பேர் வந்து பாஸ்வேர்ட் பிடிச்சிருப்பீங்க, பாஸ்வேர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது எடுத்து தருவீங்க. அந்த ஒரே பாஸ்வேர்டு தான் எல்லா ஃபோல்டருக்கும் போட்டிருப்பீங்க. அப்போதைக்கு நீங்கள் எடுத்திருந்தோன்னா அவங்க அடுத்தடுத்த ஃபோல்டர் வந்து நிறையா ஓப்பன் பண்ணுவாங்க. நிறையா ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படிங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பர்சனலாக வச்சுருக்க சில வீடியோஸ் இது மாதிரி இதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க, ஷேர் பண்ணி எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நான் ஒரு ஆப் ஒரு இதை பற்றி சொல்ல போகிறேன். இது எந்த ஆப்ஸுமே இல்லை, நம்ம ஃபோனோட செட்டிங்ஸில் தான் எல்லாமே. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல். இதை நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி போங்க. செக்யூரிட்டியில் கீழே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பின் பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஃபோன் கேட்குறான். கேட்கும்போது நான் அப்போ வந்து சாங் கேட்கணும் அப்படின்னு கேட்குறான். நான் சாங் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிடுவேன். ஓப்பன் பண்ணிட்டு நீ சாங் தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு வந்துட்டு இந்த சைடில் அப்படி கிளிக் பண்ணுவேன். சாங் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பின் பண்ணுற மாதிரி கீழே பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கோ ஹெட் கொடுத்துருங்க. வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது. நான் வெளியே வர பார்க்குறேன், வெளியே வர முடியல. எது கிளிக் பண்ணாலும் என்னால் வெளியே வர முடியல. ஆனால் சாங் நான் வந்து கேட்டுக்கலாம், சாங் எல்லாமே ப்ளே ஆகும். ஆனால் சாங் மட்டும்தான் கேட்க முடியும் தவிர மற்றபடி வேறு எதுவுமே ப்ளே ஆகாது. சாங் மட்டும்தான் ப்ளே ஆகும், எக்காரணத்தை கொண்டு வேறு எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாது, வெளியும் வரவும் முடியாது. வேறு எதுவுமே பண்ண முடியல, வெறும் சாங் மட்டும்தான் கேட்க முடியல, மற்றபடி வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து எப்படி டிஸ்கல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அதை பின் பண்ண உடனே உங்கள் ஸ்க்ரீனில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஹோம் பட்டன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதை எப்படி லாக் அன்லாக் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு கீயை இப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா, சேம் டைமில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி வெளியே வந்துடும். நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு தான் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் ஃபோனுக்கு எப்பவும் பாஸ்வேர்ட் போட மாட்டேன், ஆனால் பாஸ்வேர்ட் கேட்கல. இது மூலம் என்ன யூசேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை பின் பண்ணிவிட்டு சைட் பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி, ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் சரி, அந்த இது வந்து க்ளோஸ் ஆகாது. அந்த ரெண்டு இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். இது நிறையா இடத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மூலம் என்ன நமக்கு அப்படின்னா, நம்மளோட ஃபோல்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லவர்ஸ் வந்து எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. போய் சொல்லிட்டு நம்மள்ட்ட வாங்குவாங்க, இதை மட்டும் தான் நான் பார்க்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து நிறையா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இது மூலம் என்னென்னா, நீங்கள் எதை ஓப்பன் பண்ணி தரீங்களோ அந்த அப்ளிகேஷனை மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும். யூடியூப் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும் தவிர வேறு எந்த ஆப்ஸ்க்கும் போக முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணித்தரது மூலம் உங்கள் செல்ஃபோன் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி.